பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி பழம், இஞ்சி பூண்டு அரைச்சது, அதையும் இதோடய போட்டு அரைக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாகிக்கிட்டு இருக்குது. ரெண்டு பிஞ்சு இலை போட்டிருக்கேன். வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை ஊற்றுவேன். ஒரு சின்ன தக்காளி பழம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு நெய், எந்த டம்ளராக இருந்தாலும் ஒரு டம்ளர் அடிச்சுட்டு மூணு டம்ளர் தண்ணி நான் கொதித்து வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அரிசியை. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவுக்கு கல் உப்பு இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, அதனால் கொஞ்சமாக தயிர் ஊற்றுவேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட போகிறேன். எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக நெய், சிம்பிளாக இப்படி ஒரு சாப்பாடு செஞ்சு ஏதாவது தொட்டுக்க வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.